இந்த உலகத்தின் கடைசி வேதம் குரான் சொல்றீங்க, ஏன் ரிக் வேதம் இல்லையா அந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க? அதுவும் இல்லாம குரானை உலக பொதுமுறையாக்கணும்னு வேற சொல்றீங்க, எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா? தம்பி பேரு காமராஜ். காமராஜ் நல்ல கேள்விதான் கேட்கிறாரு. என்னன்னா, இறுதி வேதம் குரான்னு சொல்றீங்க, ஏன் மற்ற வேதங்களை சொன்னா என்ன அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு நான் டீப்பா பதில் சொல்ல விரும்பல. சாதாரணமாகவே இறுதி என்று சொல்லுறாருனால் எதை சொல்வோம், எது இறுதியாக வருகிறதோ அதுதான் இறுதியாக சொல்வோம். வரலாற்று அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் கூட, ஒரு ஒரு பேச்சுக்கு அதை இறை வேதம் என்று ஒத்துக்கொண்டு பேசுவதாக இருந்தாலும், வரலாற்று அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் எது முதல்ல எது ரெண்டாவது, பைபிளுக்கு முன்னா பைபிள் குரானுக்கு முந்தியது, ரிக்கு குரானுக்கு முந்தியது, எஜூர் குரானுக்கு முந்தியது, சாமம் குரானுக்கு முந்தியது, அதர்வனம் குரானுக்கு முந்தியது. உலகத்தில் காட்டப்படுகிற பெரும்பாலான நூல்கள், சீக்கியர்களுடைய கிரந்தங்கள்ல இருந்து, பௌத்த மத வேதங்கள்ல இருந்து, பெரும்பாலும் உலகத்திலே காட்டப்படுகிற அத்தனை வேத நூல்களாக மக்களிடத்திலே கருதப்படுகிற நூல்கள்ல கடைசி நூலா இதுதானே இருக்குது. அப்ப இதுதானே இறுதினு சொல்ல முடியும். எது லாஸ்டா வந்துச்சோ அதான் இறுதி. அந்த அடிப்படையில இதை இறுதி வேதம் என்று சொல்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய இறுதி வேதத்துக்கு அர்த்தம் வேறு. இது பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடிய கான்செப்ட் அடிப்படையில இறுதிக்கு காரணம் இது. நாங்கள் இறுதி வேதம் சொல்றோம்ல, அது இந்த ரிக்கு எஜூர் சாமத்தை வைத்தோ அல்லது பைபிளை வைத்தோ அந்த அடிப்படையில் சொல்லல. எங்களுடைய நம்பிக்கைப்படி உலகத்தில் இறைவன் வந்து மனிதர்களை படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு வேத நூலை உலகத்திற்கு வழங்கி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு காலத்து மக்கள் அவர்களுடைய கால சூழ்நிலை, அவர்களுடைய அறிவு, அவர்களின் தேவை அனைத்தையும் பூர்த்தி செய்கிற விதத்தில் அதிலே சட்டங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அப்படியே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய நம்பிக்கைப்படி உலகத்தில் முதன் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட மனிதர் ஆதாம். ஆதாம் ஏவாளுங்கிறாங்கல்ல, அந்த ஆதாம் தான் முதல் மனிதர். அந்த முதல் மனிதரிலிருந்து ஏராளமான வேத புத்தகங்களை இறைவன் வழங்கி கொண்டே வந்தார். அப்படி வழங்கப்பட்ட அந்த தொடர்ச்சியின் கடைசியாக நபிகள் நாயகம் அவர்கள் வழியாக திருக்குர்ஆன் என்ற வேத புத்தகத்தை உலகத்திற்கு கொடுத்தார். அந்த நபிகள் நாயகத்திற்கு பிறகு இறைவனின் தூதர்களாக யாரும் வரமாட்டார்கள். எனவே இறைவனின் தூது செய்தியின் கடைசி செய்தியாக குர்ஆன் இருக்கிறது என்று இறை வேதம் என்று நாங்கள் நம்புவதற்கு அதுதான் முக்கிய காரணம். ஒன்று. ரெண்டாவது, அதுக்குள்ளே ஒரு துணை கேள்வி கேட்கிறார். என்ன துணை கேள்வி? உலக பொதுமறைன்னு சொல்றீங்களே, உலகத்துக்கெல்லாம் இது பொதுவானதா? உலகத்துக்கெல்லாம் பொதுவானதுதான், அதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற எதுவுமே முஸ்லீம்களுக்கு உள்ளதே கிடையாது, முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது. அப்படித்தான் பெரும்பாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களே பல பேர் என்னமோ குர்ஆனை உள்ள குலச்சத்து மாதிரி நினைச்சுக்கிட்டு, அது நமக்கு உள்ளது. குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே என்று பேசுகிற மனிதன்னா என்ன அர்த்தம்? இந்துவும் மனிதன் தான், கிறிஸ்தவனும் மனிதன் தான், பௌத்தனும் மனிதன் தான், கடவுளை மறுக்கிறவனும் மனிதன் தான். மனிதனே என்று அழைத்து பேசுவதில் இருந்து ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் உண்டான நூல் இந்த நூல் என்பது அந்த வார்த்தையிலிருந்து தெளிவாகி விடுகிறது. ஒன்று. இரண்டாவது, மொத்த உலகத்து மக்களுடைய கேள்விகளுக்கும் தேவைகளுக்கும் பதிலளிக்கிற விதமாக குர்ஆனில் உள்ள சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வேற எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் சரிதான், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, அல்லது ஒரு காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. காலம் கடந்து எல்லா காலத்து மக்களுக்கும் பதிலளிக்கிற மாதிரியோ அல்லது எல்லா நாட்டு மக்களுக்கும் தேவையான தீர்வை சொல்லுகிற மாதிரியோ எந்த புத்தகத்தையும் பெரும்பாலும் காட்டையில. நம்ம நாட்டில் அரசியல் சாசன சட்டம் இருக்கிறது, பெரிய பெரிய அறிவாளிகளாக கூடி அமர்ந்து கண்டுபிடித்த ஒரு பெரும் தொகுப்பு அது. பல நாட்டு சட்டங்களை பார்த்து படித்து அதிலிருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம நாட்டுக்கு தேவையானது மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. நம்ம நாட்டில் உள்ள சட்டத்தை கொண்டு போய் அமெரிக்காவில் ஃபாலோ பண்ண முடியுமா? அங்கே உள்ளவங்களுக்கு அது பொருந்தாமல் போயிடும். இங்கே இருக்கிற சட்டத்தை கொண்டு போய் இலங்கையில் ஃபாலோ பண்ண முடியுமா? அவங்க அவங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, மக்களுடைய மனோநிலைக்கு தகுந்த மாதிரி அப்படித்தான் சட்டம் ஏற்றி வைத்திருப்பார்கள். இப்படி எந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தாலும் மொத்த உலகத்தையும் உலகத்திற்கெல்லாம் பொதுவான வழிகாட்டுதலை முன்வைக்கக்கூடிய செய்தி என்று எதையும் காட்ட முடியாது. குளிர்காலத்து பனிப்பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு சட்டம் தனியாக இருக்கும், அதே கோடை வெப்ப பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வேறு சட்டம் தான் இருக்கும். ஆனால் குர்ஆன் படித்தால் பனிப்பிரதேச மக்களுக்கு தேவையான சட்டங்களும் அதிலே இருக்கிறது, வெப்ப பிரதேச மக்களுக்கு தேவையான சட்டங்களும் இருக்கிறது. வியாபாரத்தில் என்ன மாதிரியான வியாபாரம் செய்யக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரிதான், அத்தனை வகையான வியாபாரத்திற்கு உரிய வழிகாட்டுதல் குர்ஆனில் இருக்கிறது. இப்படி எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு செய்தியாக குர்ஆன் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ நீங்கள் திருக்குறள் எடுத்துக்கோங்க. திருக்குறளை சொல்லும்போது எல்லாருமே இதைத்தான் சொல்லுவாங்க, உலக பொதுமறை, ஏழை வார்த்தைகளுக்குள்
ஏழு கடலை புகட்டி இருக்கிறார் வள்ளுவர். உண்மையிலே பெரிய பாராட்டு தகுந்த விஷயம் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஏழை ஏழு வார்த்தைகளுக்குள்ள திருவள்ளுவர் சொல்லி சென்றிருக்கிற செய்திகள் அற்புதமானவை. ஆனால் எல்லா காலத்து மக்களுக்கும், எல்லா ஊர் மக்களுக்கும், எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற விதமாக அதிலே செய்தி இருக்கிறதா படிச்சு பார்த்தா ஒரு 75% பொருந்தி போச்சுன்னா 25% பொருந்தாது. உலகத்துக்கே பொருந்தாது, மக்களுக்கே பொருந்தாது, இந்த மக்களுக்கு பொருந்தாது என்று கழிக்கப்படுகிற விதத்தில் ஏராளமான விஷயங்களையும் திருவள்ளுவர் சொல்லிட்டு தான் போயிருக்கிறார். அவர் வாழ்ந்த கால சூழல் வந்து தமிழ் சூழல், தமிழ் மக்களிடத்துல திருவள்ளுவர் பிறந்தாரு. தமிழ் மக்களை பார்க்கிறார், பார்த்து விட்டா அந்த காலத்தில் தமிழ் மக்களுடைய நடவடிக்கைகள்ல கணவன் மனைவியினுடைய அந்த உறவை பத்தி சொல்லும் பொழுது, கணவன் எனவோ ஒரு கடவுளுடைய அந்தஸ்திலையும், மனைவியை ஒரு பக்தியுடைய அந்தஸ்திலையும் தான் வைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு கூட நம்ம சமூகத்தில் அப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்துடல. இன்னைக்கும் பல குடும்பம் அப்படித்தானே இருக்குது. கணவன்னா ரொம்ப உயர்ந்த இடம், மனைவினா அவனை விட ரொம்ப மட்டமான தாழ்ந்த இடம். அவன் சாப்பிட்டு போட்டு மிச்சம் வச்சது தான் பொஞ்சாய் திங்கணும் என்றெல்லாம் கட்டுப்பாடு உருவாக்கி வச்சிருக்கிறோமே, அதுவெல்லாம் இதற்கான எடுத்துக்காட்டுகள். அப்ப அவர் அந்த காலத்துல பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நாட்டில இருந்த ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டா, கணவனுடைய காலில் விழுந்து வணங்குவது. மக்கள்லாம் அதை ரொம்ப புனிதமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன பண்றாரு, நல்லா இருக்கிற ஒரு பஞ்சாயத்தனுடைய புருஷனுக்கு ரொம்ப பணிவிடை செய்து கட்டுப்பட்டு நடந்தா குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் போல இருக்குத அப்படின்னு சிந்திக்கிறார். உடனே ஒரு குரல் எழுதி வைக்கிறார். எப்படி எழுதி வைக்கிறாரு, கணவனை பத்தி சொல்லும் பொழுது, தெய்வம் தொழால் கொள்ளுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மலை. கடவுளை தொழாமல், தெய்வம் தொழால், கடவுளை கும்பிடல, ஆனால் தான் கட்டிய கணவனை கும்பிடுகிறார். கொள்ளுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மலை. அப்படி ஒரு பொம்பளை, கருப்புள்ள பொம்பளையா இருந்து புருஷனை கும்பிட்டு வாழ்ந்து வந்தால் அவள் வானத்தை பார்த்து மழை பொழி என்றால் வானம் மழை பெய்துவிடும். இது மொத்த உலகத்துக்கும் பொருந்துன்னு சொல்லியலுமா? எந்த உலகத்துக்குமே பொருந்த மாட்டேங்குது, இந்தியாவுக்கு கூட பொருந்த மாட்டேங்குது. காலில் உழுறாங்க, கும்பிடுறாங்க, வணங்குறாங்க, பார்த்துக்கிட்டு நீ அப்படி செய்யுமா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். காலில் விழுந்து வணங்குகிற அளவிற்கு கடவுளுடைய அந்தஸ்தா கணவனுக்கு இருக்கிறது. இந்த மனைவியை அவன் படைத்தானா, அவன் தான் உருவாக்கினானா, அவன் தான் அவளை மெட்டீரியலை வச்சு தயார் பண்ணினானா? அப்படி தயார் பண்ணி இருந்தால் கூட படைத்தவன் கடவுள், படைக்கப்பட்டவள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு போயலாம். ஓகே, அவர் அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. யாரோ பெத்த புள்ளாவ, இவன் யாரோ பெத்த புள்ள, ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லை. நீயும் நாயும் யாரோ கேறோம்னா இலக்கியத்தில், உந்தையும் தந்தையும் எம்முறை கேளீர், உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் எந்த விதத்துல சொந்தம், ஒரு சொந்தமும் இல்லையே, உனக்கு எனக்கு எந்த டச்சும் இல்லையே, செம்புளப்பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. ஆனாலும் ரெண்டு பேரும் எப்படி செம்மண்ணில் பட்ட தண்ணி மாதிரி மிக்ஸ் ஆகி போயிட்டோம். வானத்திலிருந்து பெய்யக்கூடிய தண்ணி செம்மண் தரையில பட்ட உடனே அப்படி செந்நீரா மாறி போகுத, அது மாதிரி யாரோ பெத்த புள்ள நீ நானு ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டரை கலந்துட்டோமே என்று பாடி வச்சிருக்கலாம். சம்பந்தமே இல்லாத ஒன்று போய் கடவுளுடைய அந்தஸ்தை கொடுக்கணும்னா கொடுக்க இயலாது, கொடுக்க கூடாது. ஆனா வள்ளுவர் கொடுத்து வைத்திருக்கிறார். இது கேள்வி ஏற்படுத்துகிறது. இதை போய் எப்படி உலக பொதுமறைன்னு சொல்றீங்க? இப்படி எந்த நூலையுமே ஒட்டுமொத்த உலகத்துக்கான பொதுமறை நூல், வழிகாட்டி நூல், ஏற்றுக்கொள்ள தகுந்த நூல் என்று வாதம் வைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் பல்வேறு கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நான் நம்புகிற இந்த குரானை பொறுத்தவரை, இந்த இறைவேதத்தை பொறுத்தவரை இது உலக பொதுமறை என்பதற்கு எல்லா விதமான சான்றுகளும் உள்ளே இருக்கிறது. எல்லா மக்களுக்கும் தேவையான வழிகாட்டுதலோடு தான் இந்த புத்தகம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை உலக பொதுமறை என்று நாங்கள் சொல்லி வருகிறோம். நான்